முதல் டி20 போட்டி ஆடும் லவன், முக்கிய வீரருக்கு காயம், ஹர்திக் பாண்டியா எடுத்த அதிரடி முடிவு. அதாவது இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டி20 போட்டியானது இன்றைய தினம் 7 மணிக்கு ராஞ்சியில் நடைபெற உள்ளது. தலதோனியின் சொந்த ஊராக இங்கு இந்தியா இதுவரை 3 போட்டியில் விளையாடி 3 ஆட்டத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறது. ராசியான மைதானமாக இது இருந்தாலும் டாஸை வென்று 2வதாக பேட்டிங் செய்த அணியே இங்கு வெற்றி பெற்று இருக்கிறது. ஆனால் நம்ம ஹர்திக் பாண்டியா அவர்கள் அணிக்கு கடினமான சூழலை ஏற்படுத்துகிறேன் என்று கூறி முதலில் பேட்டிங் செய்வார். தொடக்க வீரருக்கான போட்டியிலிருந்து நம்ம ருத்ராஜ் கைவாட் அவர்கள் காயம் காரணமாக விலகியுள்ளார். இதே போன்று தொடர்ந்து விளையாடி வரும் சப்மன் கில்லுக்கு ஓய்வு வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நடந்தால் பிருத்திவிசாக்கு அணியில் இடம் கிடைக்கலாம். மற்றொரு தொடக்க வீரராக இசான் கிசானுக்கு முதலில் வாய்ப்பு கிடைக்கும். பேட்டிங் வரிசையில் 3வது இடத்தில் ராகுல் திரிபாதி அவர்கள் விளையாடுவார். நடுவரிசையில் சூரியகுமார் யாதவ் மற்றும் 5வது இடத்தில் தீபக் ஹிடா விளையாட வாய்ப்பு வழங்கப்படும். நம்பர் 6வது வரிசையில் ஹர்திக் பாண்டியா மற்றும் 7வது இடத்தில் வாஷிங்டன் சுந்தர் விளையாடவே அதிக வாய்ப்புகளும் உள்ளது. 8வது இடத்தில் குல்தீப் யாதவ் அல்லது யஸ்வந்தர் சாகல் என இருவருக்குமே இடையே கடும் போட்டியானது ஏற்படும். 3 வேகப்பந்து வீச்சாளராக சிவம் மாவி, உம்ரான் மாலிக் மற்றும் நோபால் ஸ்பெஷலிஸ்ட் அஸ்திவ் சிங் ஆகியோர் இடம்பெற அதிக வாய்ப்புகளும் உள்ளது. இந்திய அணி 2 சோலார் பந்து வீச்சு, 1 வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டருடன் அணியில் விளையாடும். அதன்படி இந்திய அணி ஆடும் லவனும் வெளியாகியுள்ளது. அதில் 1வதாக இசான் கிசானும், 2வதாக சப்மன் கில்லும், 3வதாக ராகுல் திரிபாதியும், 4வதாக சூரியகுமார் யாதவும், 5வதாக தீபக் ஹிடாவும், 6வதாக ஹர்திக் பாண்டியாவும், 7வதாக வாஷிங்டன் சுந்தரும், 8வதாக சிவம் மாவியும், 9வது வீரராக ஹர்சதீப் சிங்கும், 10வது வீரராக உம்ரான் மாலிக்கும், 11வது வீரராக குல்தீப் யாதவும் இடம்பெற்று உள்ளனர். மேலும் இந்த ஆடும் லவனானது இந்திய அணிக்கு கை கொடுக்குமா என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.